வாங்க சிவானந்தம், ஆச்சரியமா இருக்கே. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன். முக்கியமான விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, உட்கார்ந்து பேசுவோம். சொல்லுங்க. என் தம்பி உங்களை பாத்துட்டு வர சொன்னா. செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்கணும். நான் அதை பாத்துக்கிறேன். இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா? இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பிய சேரணும். யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா அப்படியே. என்னால நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கமிஷன். நீங்க என்ன கேக்குறீங்களோ தரேன். கிழக்கு வெளுத்து ரொம்ப நேரமாச்சு, எல்லா படகும் போயிடுச்சு. சீக்கிரம் வேலைக்கு போங்கயா. எங்கயா நாராயணன்? நேத்தே உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்ன மாதிரி. ஐயா, நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேனுங்க. எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. மீன் பிடிக்கிற சாதாரண வேலை வாரி இல்ல, பழக்கப்படுத்தா தான் செய்ய முடியும். போப்பா. ஐயா, நான் பிறந்ததும் என் உடம்பு கழுவினதே இந்த உப்பு தண்ணியில தாங்க. படகு வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல, அந்த துடுப்பு கொண்டா துடுப்படியா. அப்புறம் எல்லாமே அள்ளிட்டு போயிருவாங்க. அப்படி மீறி வந்தாங்கன்னா தான் சும்மா விடப்படாது.